இப்போ நம்ம தமிழ் பசங்க நிறைய பேர் அவங்க ஒரு ஃபிட்டான மஸ்குலரான பாடி வச்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் சூர்யா ஒரு ஒரு படத்துலையும் ஒரு ஒரு லெவலில் அவரோட பாடி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுனால தான். பட் சூர்யாவோட பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சூர்யா இத்தனை வருஷத்தில் அச்சீவ் பண்ண இந்த பாடியை ஒருத்தரால் நேச்சுரலாக கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி டயட்டில் இருந்தால் கொண்டு வர முடியுமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சூர்யா இந்த ஃபிட்னஸ் சீனுக்கு வரத்துக்கு முன்னாடி அவரோட பாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ பாடி டைப்ஸில் மொத்தம் மூணு பாடி டைப் இருக்கு. ஒன்று எக்டோமா, அதாவது ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. இன்னொன்று மெசோமாஃப், அதாவது அவங்க வந்து ஜிம் போகாமலே ஒரு ஜிம் போகிற பாடி மாதிரி இருக்கும். அண்ட் மூணாவது எண்டோமாஃப், எண்டோமாஃப்னா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ சூர்யா இதில் எந்த கேட்டகரியில் வருவார்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரிக்கு நடுவில் வருவார். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில்னு நான் எப்படி அசியூம் பண்ணேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ சூர்யாவுக்கு ஜெனட்டிக்காகவே ரொம்ப வைடான ஃப்ரேம் அண்ட் ப்ராடான ஷோல்டர்ஸ், அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவருக்கு எந்த அளவுக்கு பிராட் ஷோல்டர்ஸ் இருந்தது அப்படின்றது. சோ ஷோல்டர்ஸ் வைஸ் ஒரு எக்டோமாஃபோட கம்பேர் பண்ணா அவருக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி எக்டோமாஃபை விட பிராடர் ஷோல்டர்ஸ். அண்ட் எதனால இப்போ எக்டோமாஃப் சைட்லயும் அவர் கொஞ்சம் வராரு அப்படின்னு பார்த்தா, இப்போ அவருக்கு என்னதான் பிராட் ஷோல்டர்ஸ் அண்ட் ஒயிட் போன் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அவருக்கு வந்து மசில் மாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பார்த்தா ஸ்கின்னியா தான் இருப்பாரு, பட் அந்த ஜெனட்டிக் ஃப்ரேம் அப்படின்றது நல்லா இருக்கும். சோ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ யாரெல்லாம் இதே பாடி டைப்ல இருப்பா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ், ஆத்லீட்ஸ், இவங்க எல்லாருமே அவங்க ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு நல்ல ஜெனட்டிக்ஸ் இருந்தால் தான் அவங்களோட ஒரு ப்ரோ பாடி பில்டர் லெவலுக்கு அவங்களால போக முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாடி டைப் இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னா, இவங்களால மசில் மாஸும் சீக்கிரமாக போட முடியும், அட் தி சேம் டைம் ஃபேட் லாஸும் அவங்களால ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூ மூவிஸ்லே, அதாவது அவர் அந்த ஃபிட்னஸ் அதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு ரொம்ப நல்ல ஜெனட்டிக். அண்ட் அதுலேருந்து அவரோட பாடி நெக்ஸ்ட் எங்கே மேஜராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா 2001 அவர் நடித்த நந்தா படத்தில் தான். இந்த நந்தா படத்தில் தான் சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் ஷர்ட்லெஸ்ஸாக வராரு. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, ஒரு 3-4 kgs அவருக்கு வந்து மசில் பில்ட் ஆயிருக்கு. பட் அட் தி சேம் டைம் 3-4 kgs அவருக்கு பாடி ஃபேட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த பிக்சரில் அவருக்கு அப்ராக்ஸாக 20% பாடி ஃபேட் இருக்கு. ஸோ இப்போ பாடி ஃபேட் பர்சன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் இப்போ இந்த பிக்சரில் ரஃபாக ஒரு அப்ராக்சிமேட் பாடி ஃபேட் கேல்குலேஷனை நான் போடுறேன். இது வந்து அப்ராக்சிமேட் தான், பாடி ஃபேட் செக் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, பட் அது எல்லாமே இப்போ நம்மளால பண்ண முடியாது. ஸோ அப்ராக்ஸாக இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத வச்சு நீங்கள் உங்கள் பாடி ஃபேட் என்ன அப்படின்றத ரிசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த படத்தில் அவரோட பாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட அவரோட சைஸ் பெருசாக இருக்கும், பட் டெஃபினேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இப்போ நந்தா படத்துக்கு அப்புறம் அவரோட பாடி எங்கே மேஜராக அகெயின் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா 2003 காக்கா காக்கா படத்தில் தான். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவரோட பாடியில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, மசில் மெச்சூரிட்டி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த மசில் மெச்சூரிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ பாடி ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கு பேர் தான் மசில் மெச்சூரிட்டி. இப்போ ஒரு கொஞ்சம் வருஷம் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி டயட்டில் இருந்து உங்களோட நியூபி கெயின்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மசில் மெச்சூரிட்டி வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த படத்தில் அவரோட மசில் பர்சன்ட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாடி வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஃபேட் பர்சன்ட்டை லைட்டாக குறைச்சிருக்காரு. ஸ்டில் அவரோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 20 மேலே தான் இருக்கு. இப்போ இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இந்த அதே படத்தில் எடுத்து பார்த்தா தெரியும், சில ஷார்ட்ஸ்லாம் அவருக்கு ஃபேஸ் ஃபேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பாடி ஃபேட் ஜென்ரலாக கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபேஸில் இருக்கிற எல்லா போன்ஸுமே தெரியும், பிகாஸ் அந்தளவுக்கு அவங்க லீனாக இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10-12% பாடி ஃபேட் அந்த மாதிரிலாம் எடுத்தால் அவங்களோட ஃபேஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வெளியே தெரியும். இதுக்கப்புறம் அவர் நடித்த ஒரு சில படத்தில் கூட அவரோட ஃபிசிக்கை ஹைலைட்டாக காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த மூணு ஃபோட்டோவும் அவர் ஒரு ஒரு படத்தில் எடுத்த ஒரு ஒரு ஃபோட்டோ. ஸோ இப்போ இந்த மூணு ஃபோட்டோலையும் பாடியில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃப்ரேம்லையும் சரி, மசில் மாஸ்லையும் சரி, பாடி ஃபேட் பர்சன்ட்லையும் சரி, ஆல்மோஸ்ட் மூணுத்துலேயும் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். கஜினியில் இன்னும் கொஞ்சம் டோண்டாக அவர் இருப்பார், பட் ஸ்டில் ஓவரால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மூணுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸில் அவர் அந்த லீன் லுக்குக்கு போகாமல் ஒரு மாதிரியான பல்கி பிளாக்கி ஃபிசிக் தான் அவர் வந்து போயிருக்காரு. ஸோ அவரோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இந்த மூணு ஃபோட்டோலையும் பார்த்தா அப்ராக்ஸாக 20-22% இருக்கும். கஜினியில் மட்டும் மேபி கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், பட் அப்ராக்சிமேட்லி எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மூணு படத்துலையும் அவர் ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு ஃபிசிக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அன்டில் வாரணம் ஆயிரம். நான் மட்டும் இல்லை, நிறைய பசங்க, நிறைய பாடி பில்டர்ஸ் அண்ட் நிறைய ஃபிட்னஸ் மாடல்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஜிம்க்கு போனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் சூர்யா வாரணம் ஆயிரம்ல வச்ச சிக்ஸ் பேக்ஸ் தான். அந்த சிக்ஸ் பேக்ஸ் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருந்ததை பார்த்து நிறைய பசங்க ஜிம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த நான் ஷுவராக சொல்லுவேன், ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து காலிவுட் ஆக்டர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த வீடியோட கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா 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 அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ஸ்பேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே கிளியராக தெரியுது வாரணம் ஆயிரம்ல அவர் வச்ச சிக்ஸ் பேக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு. இப்போ ப்ரீவியஸ் படத்தில்
என்னதான் அவர் இத்தனை வருஷம் ஒர்க் அவுட் பண்ணி அவரோட மசில் மாஸை அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஃபேட் மாஸ் அப்படின்றது அதிகமாக தான் இருந்தது அன்டில் வாரணம் ஆயிரம். வாரணம் ஆயிரம் படத்தில் தான் அவரோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை ஃபர்ஸ்ட் டைம் அவர் 10% கீழே கொண்டு வந்தார். அதாவது இப்போ 13% பாடி ஃபேட்லேயே எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் ஆப்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். பட் வாரணம் ஆயிரம்ல அவர் 6-7% வரைக்கும் போயிருந்தார். ஸோ அதனால தான் வந்து அவரோட கட்ஸ் அண்ட் சிக்ஸ் பேக்ஸ்லாம் அவ்வளோ டிஃபைன்டாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் இப்போ ஈஸியாக வந்து 6-7% பாடி ஃபேட் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டேன். பட் அதை வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவரே நிறைய இன்டர்வியூலலாம் ஐ திங்க் சொல்லியிருக்காரு எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத. இட்ஸ் கோட் பி லிட்டில் டஃப். இட் டுக் மீ ஆல்மோஸ்ட் 6 months டு டூ. அஃப்கோர்ஸ் நோ மில்க் ப்ராடக்ட்ஸ், நோ ஆயிலி ஃபுட் அண்ட் சால்ட் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். எனக்கே வந்து எனக்கு முடியாது விட்டுறலாம் அப்படின்னு நான் 3 வாட்டி விட்டுருக்கேன். ஹெவி கார்டியோ, வெயிட் ட்ரைனிங் அண்ட் லோ கேலரிஸ் டயட்ல ரொம்ப நாள் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். அண்ட் இப்போ வாரணம் ஆயிரம் படத்தில் அவரோட பாடியை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் அவரோட செஸ்ட் லைன், அவரோட ஆர்ம்ஸ், அவரோட ஷோல்டர்ஸ், அவரோட லேட் இது எல்லாமே பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒர்க் அவுட்டை வாரணம் ஆயிரம்க்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணல, 10 வருஷம் முன்னாடியே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த 10 வருஷம் அவர் பில்ட் பண்ண மசில் மாஸை அவரோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை ஒரு 5-6 months கட் பண்ணி அவர் அந்த அளவுக்கு ஒரு சிக்ஸ் பேக்ஸ் கொண்டு வந்திருக்காரு. இப்போ ரேண்டமாக யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டு 5 மாசத்துல வாரணம் ஆயிரம் சூர்யா மாதிரி ஆகணும்னா, வாரணம் ஆயிரம் படத்துக்கு அப்புறம் அவர் கண்டினியூஸாக நடித்த நிறைய படத்தில் அவரோட பாடி ஃபேட் பர்சன்ட் அப்ராக்ஸாக 10% தான் இருந்தது. ஏன்னா அந்த படத்தில் வாரணம் ஆயிரம் அளவுக்கு டெஃபினேஷன் இல்லைனாலும் அவர் ஸ்டில் அந்த ஒரு 10-12% பாடி ஃபேட்ல தான் இருந்தார். இது என்னெல்லாம் படம் அப்படின்னு பார்த்தா அயன், ரத்த சரித்ரா, ஏழாம் அறிவு இந்த 3 படத்துலையும் அவரோட பாடி ஃபேட் பர்சன்ட் அப்ராக்ஸாக 10-11% தான் இருக்கும். பிகாஸ் இந்த 3 படத்துலையுமே அவருக்கு வந்து ஷர்ட்ல ஷார்ட் இருக்கும் அண்ட் அந்த 3 இதுலையுமே அவருக்கு வந்து 6 பேக்ஸ் இருக்கும். பட் அந்த 6 பேக்ஸ் வாரணம் ஆயிரம் அளவுக்கு இல்லைனாலும் அது ஸ்டில் 6 பேக்ஸ் தான். இப்போ வாரணம் ஆயிரம் அப்போ எடுத்த போட்டோவையும் ஏழாம் அறிவப்ப எடுத்த போட்டோவையும் ரெண்டுத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா என்னதான் அவருக்கு ரெண்டுத்திலயுமே ஆப்ஸ் இருந்தாலும் அவரோட டெஃபினேஷன் வாரணம் ஆயிரம்ல இருந்த அளவுக்கு ஏழாம் அறிவுல இருக்காது. சோ இப்போ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா லைட்டா பாடி ஃபேட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் அதுவும் அந்த 6 பேக்ஸ் பாடி ஃபேட் பர்சன்ட் தான். சோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்ப அவரோட கரண்ட் ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருக்கு? இப்ப ரீசெண்டா வந்த NGK, சூரரை பொற்று அந்த மாதிரி மூவிஸ்ல அவரோட பிசிக்கை நீங்க பார்த்தா கூட என்னதான் அவருக்கு அந்த 6 பேக்ஸ் 10% பாடி ஃபேட் இல்லைனாலும் இப்போ ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ் அப்படின்னு அவர் வந்து ஆன் பாயிண்ட்ல இருக்காரு. இதை ஏன் சொல்றேன்னா மனுஷனுக்கு 45 வயசு ஆகுது. இப்போ 35-40 இயர்ஸ்க்கு மேல போக போக நம்மளோட டெஸ்டோஸ்டெரோன் லெவல் டிராப் ஆகி நமக்கு மசில் மாஸ் அண்ட் ஃபிட்னஸ் லெவல்ஸ் மெயின்டைன் பண்றது இயர் ஆஃப்டர் இயர் கஷ்டமாயிட்டே போகும். பட் 45 வயசுல கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் நான் இங்கேயும் பார்த்தது இல்லை. இப்போ கூட ஒரு டி ஷர்ட் ஷர்ட் எல்லாம் போட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் கூட அசால்ட்டா பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவரோட ஃபிட்னஸ் லெவல் இருக்கு. சூர்யா அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப கரண்டா இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்றத நான் ஒரு சம்மரியா சொல்ல ட்ரை பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் அவர் வெயிட் ட்ரைனிங் பண்ணி அவர் ஒரு கேலரி சர்ப்ளஸ்ல சாப்பிட்டு அவர் வந்து கொஞ்சம் பல்க் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பல்கான ஃப்ரேமை அவர் அப்படியே ஒரு கொஞ்சம் படத்துக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம் மூவிக்காக ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து டெபிசிட்ல போயிட்டு அவர் ஒரு 7-8% பாடி ஃபேட்ல 6 பேக்ஸ் வச்சாரு. அந்த 6 பேக்ஸ் லுக்க ஒரு 3 படத்துக்கு மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வயசு ஆக ஆக என்னதான் அவரால் அந்த 6 பேக்ஸை மெயின்டைன் பண்ண முடியலனாலும் ஜென்ரலா ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னு பார்த்தா பக்காவான ஃப்ரேம். இப்போ கூட அவர் 6 பேக்ஸ் திரும்ப வைக்கணும் அப்படின்னு நினைச்சா இன் மை ஒப்பீனியன் 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் அவரால் கொண்டு வர முடியும். இதை நான் எப்படி சொல்றேன்னா அவரோட மசில் மாஸை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் அவரோட பாடி ஃபேட் லெவல்ஸை கன்சிடர் பண்ணி அதுக்கும் மேலே இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் டெடிக்கேஷன். ஏன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அந்த டெடிக்கேஷன் லெவலும் அவருக்கு இருக்கு அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அண்ட் இப்போ நான் இது பண்ணுறது ஒரு புது டைப் ஆஃப் வீடியோ. இந்த மாதிரி நான் ஆக்டர்ஸ் மூவி ஆக்டர்ஸோட பாடி அனாலிசிஸ் யாருக்குமே பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இந்த வீடியோக்கு ஒரு 7000 லைக்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா நான் வந்து இதை ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு எடுத்துட்டு நான் வந்து மற்ற ஆக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னோட கமெண்ட்ஸில் வேற எந்த ஆக்டருக்கு இந்த மாதிரி போடணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போறேன். அண்ட் பிஃபோர் வி ஃபினிஷ் என்னோட நெக்ஸ்ட் 120 டேஸ் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு எல்லா வேலையும் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு வெயிட் லிஸ்ட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் கிட்ட வெயிட்டிங் லிஸ்ட்டில் மட்டும் இருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்து என்னோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஒரு பேசிக் ஃபார்ம் தான், அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் வந்து வெயிட் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுவீங்க. ஸோ வித் தட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பீஸ் அவுட்.